வயிற்றில் கருவுடன் இருந்து போன பெண் திமிங்கலம் ஒன்று கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று இத்தாலிக்கு அருகே இருக்கும் சர்டினியா என்ற தீவின் கடற்பகுதியில் கரை ஒதுங்கியிருக்கிறது. இதன் வயிற்றிலிருந்து சுமார் 22 கிலோகிராம் அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கழிவுகளே 2 உயிர்களின் இறப்புக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. திமிங்கலத்தின் வாய்ப்பகுதி பெரிதாக இருக்கும் என்பதால் பெரிய அளவு கழிவுகள் செல்வதற்கு வசதியாக அமைந்து விடுகிறது. சர்டினியாவில் கரை ஒதுங்கிய திமிங்கலத்தின் நீளம் 26 அடியாக இருந்திருக்கிறது. இது ஸ்பெர்ம் வேல் என்ற வகையை சேர்ந்ததாம். அதன் வயிற்று பகுதியில் இருந்து 22 கிலோ அளவு எடை கொண்ட பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. மின்சார வேலைக்கு பயன்படும் குழாய், பிளாஸ்டிக் தகடு, ஷாப்பிங் பைகள், மீன் தூண்டிலில் பயன்படுத்தப்படும் கயிறு மற்றும் பார்கோட் அழியாத நிலையில் இருக்கும் சோப்புத்தூள் பாக்கெட்டுகள் ஆகியவை இதில் அடக்கம் என இதை பரிசோதனை செய்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் வயிற்றின் அளவில் 1/2 இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிக கழிவுகள் காரணமாக உட்கொண்ட உணவை செரிமானம் செய்ய முடியாமல் இறந்திருக்கிறது திமிங்கலம். அதோடு சேர்த்து வயிற்றில் இருந்த கருவும் இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. திமிங்கலம் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் உணவுக்காக வேட்டையாடும் போது உணவுடன் சேர்த்து பிளாஸ்டிக் கழிவுகளும் வாயினுள் சென்று விடுகின்றன. சிறிய அளவு பிளாஸ்டிக் துண்டுகள் என்றால் திமிங்கலத்தின் கழிவுகளுடன் வெளியேறிவிடும். அதே நேரம் பெரிய அளவில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் வெளியேற வழியில்லாமல் வயிற்றினுள்ளேயே தங்கிவிடுகின்றன. ஒவ்வொரு வருடமும் 150,000 முதல் 500,000 டன்கள் வரை மனிதர்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் போய் சேருகிறது என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறது உலக வனவிலங்கு அறக்கட்டளை அமைப்பு. மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும்.